அங்க பாருங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கல்லு சாஞ்சிருக்குது. பாத்தீங்கன்னா உயிரிடவே இருக்கு காடை. செம்மையா இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வயல்வெளிக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காடை வேட்டை வந்து நம்ம செய்யலான்னு வந்திருக்கோம். காடை பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவில் தான் வந்து நிறையா வந்து சுற்றிட்டு இருந்ததை வந்து நான் நிறையா முறை வந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான முறையில் வந்து இன்றைக்கி காடை வேட்டை வந்து செய்ய போகிறோம். அது என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து எடக்கல் வந்து தூக்கி இன்றைக்கி வந்து காடை வேட்டை நம்ம வந்து செய்ய போகிறோம். நானும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூகுளில் நிறையா வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இந்த எடாக்கள் தூக்கி யாருமே வந்து செஞ்சதில்லை. முத முறையாக வந்து இந்த எடாக்கள் தூக்கி காடை வேட்டை வந்து நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்க போகுது வீடியோ, அந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம இன்றைக்கி எடாக்கல் வந்து தூக்க போகிறோம். காடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நிறையா சுற்றுற சாடை வந்து நிறையா தெரியுது. அங்கே அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த காடனுடைய முடி பார்த்தீங்கன்னா தெரியுது. இங்கே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காடனுடைய ரக்கை இருக்குது பாருங்கங்க. இந்த இடத்துல பாருங்கள், காடை வந்து பள்ளந்தோண்டி வச்சுருக்கு பாருங்கள். அதனுடைய சாடை வந்து எப்படி தெரியுது பாருங்கள் தனியாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடாக்கள் தூக்கணும்னா கண்டிப்பாக வந்து காடை வந்து மாட்டோம். அந்த காடனுடைய சாடை பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து இடத்துல வந்து தெரியுது. இப்போ வந்து நம்ம எடாக்கள் தூக்கிறதுக்கு வந்து நம்ம குச்சிலாம் வந்து வெட்டிட்டு வர போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் வந்து இன்றைக்கி தூக்க போகிறோம். அதனால் இது மாதிரி ரெண்டு கொம்பு வந்து நமக்கு தேவைப்படுது. இதான் பார்த்தீங்கன்னா பொடிக்குச்சி, ரெண்டு இடங்களுக்கு ரெண்டு வெட்டி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா எடாக்களை தூக்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு கல் தேவை. அந்த கல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பழவையாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க போய்ட்டு பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா எடாக்களை தூக்கிறதுக்கு இந்த கல் கரெக்டாக இருக்கும். நல்லா பழவையாக இருக்குது பாருங்கள். இந்த கல் எடுத்துக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். வேஸ்ட்லேருந்து கீச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எடா தூக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி, வேர்க்கடலை, இது பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நெல் இருக்குது பாருங்கள். நெல் பார்த்தீங்கன்னா காடைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பொடிக்குச்சி, இது பார்த்திங்கன்னா வந்து பொறி வைக்கிறதுக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல் கட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா கவாக்கோல், ரெண்டு கவாக்கோல் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இடம் வந்து நம்ம தூக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு கொம்பு வந்து கல் வந்து இது தான் தாங்கிறது. கொம்பில் பார்த்திங்கன்னா நம்ம சீவி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த கயிறை வந்து கட்டிக்கணும். இந்த ரெண்டு கொம்புலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயிறு வந்து கட்டியிருக்கோம். நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடா தூக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதில் நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம எடா இப்போ தூக்க போகிறோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா காடை சாடை வந்து நிறையா இருக்குது. கொம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ இது கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறோம்.
பெரிய கல்லாக இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிற இப்போ கல் பார்த்தீங்கன்னா சின்ன கல், காடைக்கு பார்த்தீங்கன்னா இதுவே போதுமான கல் தான். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடி குச்சி காட்டுறதுக்கு. இந்த பொறி குச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வயல்லேருந்து பொறிக்கணும் அந்த நெல் கதிரை வந்து நம்ம கட்ட போகிறோம். இதில் இந்த மாதிரி இந்த பொறி குச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இந்த கல்லில் வந்து வச்சிடணும். வச்சுட்டு இதில் வச்சு விட்டுடணும். லைட்டாக முனையில் தான் இருக்கணும் அந்த பொறி குச்சி. இங்கே பாருங்கள் பொறி குச்சி வந்து இந்த மாதிரி வந்து முனையில் வந்து நிற்கணும். காடை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது இந்த நெல் கதிரை வந்து கடித்து சாப்பிடும். கடித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த குச்சி வந்து ஆடும். இங்கே பாருங்கள் நம்ம வந்து முனையில் வச்சுருக்கோம். லைட்டாக இது ஆடுறனாலே போதும், அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா எடாக்கல். இந்த மாதிரி வந்து நம்ம தூக்கி விட்டுட்டு போயிட்டுன்னா ஒரு 1 hour 2 hour வந்து கழித்து பார்க்கலாம். இப்போ சாம்பிளை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து போட்டுடலாம். காடைக்கு பார்த்திங்கன்னா அந்த சாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சீண்டும். இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கடலை அரிசி இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வந்து சாம்பிளுக்குள்ளே போட்டு விட்டுட்டுன்னா பார்த்திங்கன்னா அந்த காடை வந்து இந்த இறையை வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியாவது பார்த்திங்கன்னா அந்த ரக்கப்பட்டு எப்படியும் இந்த குச்சி வந்து கீழே விழுந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து தூக்கிட்டோம், இன்னொரு இடம் வந்து நம்ம இப்போ தூக்க போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடாவில் வந்து விழுனால இன்னொரு இடாவில் வந்து விழுந்துடும். இப்போ வாங்க இன்னொரு இடம் வந்து நம்ம தூக்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடாக்கல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1 hour வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம் மரத்துக்கு அடியில். அப்புறமா வந்து பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கழித்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். காடை மாட்டிருக்குதா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆஹா காடை பாருங்க மாட்டி இருக்கு நமக்காக. அங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம முத இடாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு காடை ஒன்று வந்து விழுந்துருக்கு. சரியான இன்னைக்கு நமக்கு காடை வேட்டைதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடாவில் போயிட்டு பார்க்கலாம் அதில் எதனா விழுந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அங்க பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கல் சாஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா உயிரிடவே இருக்குது காடை. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த காடை வந்து தப்பிச்சிட்ருக்கோம். ஒரு இடக்கல் விழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை வந்து செத்து போச்சு. ஒரு காடை பார்த்தீங்கன்னா நமக்கு உயிராடவே வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி சூப்பராக மிளகாத்தூள் உப்பு போட்டு நெருப்பில் வாட்டி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இன்னும் வெறித்தனமாக சுட்டு சாப்பிட போகிறோம். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சிது. மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, மல்லி
இது எல்லாமே நம்ம வறுத்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது நம்ம கூட சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்க, பார்க்கும்போது அப்படியே இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. இங்க பாருங்க, நெருப்புல சுட்ட காடை பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா செம்மையா இருக்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தலாம் வாங்க. வேறு லெவல் நண்பர்களே, இந்த நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். செம்மையாக இருக்கு. கால் பீஸு பாருங்க. வெறித்தனை நண்பர்களே, செம்மையா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் புட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. பார்த்தீங்கன்னா அந்த காடை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இடம் தூக்கி மாட்டின மாதிரி வந்து இந்த காடையை வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யாரும் வந்து கமெண்டில் வந்து திட்டாதீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டது. நன்றி.